Good evening, viewers. This is Srinivasa Santhanam. I'm the advisor programmer for Chennai International Film Festival. We started scouting films from February 2013 onwards. We visited Berlin and been to Cannes also, started watching films. And we have a wonderful package of films from Cannes, which has been in the both competition as well as certain regard. And we have got films from Berlin award-winning package also. We have the top award-winning film from Venice International Festival. In total, we have almost 100 or plus for the Cinema of the World section. Another 33 films for various retros, including Goran Pascalic of Serbia, Denis Clair of France. And we have around 17 Indian panorama films, plus three special documentary films made on famous filmmakers. One is on an American in Madras, especially on Duncan, and filmmaker Subramanian's documentary. And of course, we have Kadal Mannan, a bio docu feature on Gemini. These are the highlights of the festival films, and I'm definitely sure that Chennai audience will enjoy watching the films. Thank you very much. வணக்கம், நான் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. 11th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, செலிப்ரிட்டிஸே வாலண்டியர்ஸாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நானும் இதில் கலந்துக்க போகிறேன். என்னால் என்ன முடியுதோ, என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ ஆஸ் அ செலிபிரிட்டி ஆர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அதை நான் பண்ண போகிறேன். சுஹாஸ்னி மேம் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் டீமோட சேர்ந்து இதுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கணும், அண்ட் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சி யூ ஆல் தே. சென்னை டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் இசை ஞாபகம் தான் வரும். ஒரு சில ஆண்டுகளாக, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 11 ஆண்டுகளாக, இதுதான் 11வது ஆண்டு சினிமாவும் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா சென்னை சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கு. அது வந்து உலக சினிமா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது. இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, நிறைய சர்வதேச ஃபெஸ்டிவல் இந்தியாவிலேயே இருக்குது, கோவாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஆனால் இந்த சென்னையில் நடக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இது ஒன்று தான். சென்னையில் உள்ள தமிழ் சினிமாவை சேர்ந்த பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து இதை செய்கிறோம். ICAF என்ற அமைப்பு இதை ஆண்டுதோறும் செய்து வருகிறது. இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கலைத்தொழிலை சார்ந்த நாங்களும் இதில் பங்கு பெறுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சினிமா, சர்வதேச சினிமாவை சென்னையில் உள்ள சினிமா பிரியர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். 180க்கு மேலான படங்கள் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அற்புதமாக வந்து எல்லா படங்கள், ஈரான்லேருந்து, ஜப்பான்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, பல பல ஊர்கள்லேருந்து இந்தியாவில் 12 தமிழ் படங்களும், 3 டாக்குமெண்ட்ரிகளும், பிறகு சில ஹிந்தி படங்களும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ரசிக்கணும், நல்ல சினிமா வாழணும், சினிமா தியேட்டரில் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஏறக்குறைய 30 காலமாக இந்த சர்வதேச திரைப்பட விழா எந்தெந்த ஊரில் நடந்தாலும் அங்கெல்லாம் போய் பார்க்குற பழக்கம் எனக்கு. போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அந்த இடத்த போய் தேடி ஈடி உட்கார்ந்து அலைஞ்சி. இப்போல்லாம் அந்த கஷ்டம் இல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கு வந்து மிகவும் வசதியாக சென்னையிலேயே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கோவாவில் இந்த வருஷம் போய் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தவங்க கூட தெரியும், இந்த டிக்கெட்டு வாங்கி படம் பார்க்குறதுன்றது இருப்பாருங்க, அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்படிலாம் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த சினிமா ரசிகர்கள் எல்லாருமே மிகச்சிறந்த படங்களை வந்து ரொம்பவும் இனிய ஒரு சூழ்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த திரைப்பட விழா குழுவினர் நடத்தியிருக்காங்க. இந்த விழாவில் வந்து மிகச்சிறந்த பல படங்கள் கலந்து கொண்டு, அதனால் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பட விழா வந்து ஒரு மிகச்சிறந்த விழா, எல்லாரும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டு. எல்லோருக்கும் வணக்கம்.
இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாட்களில் இத்தனை படங்கள்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இது விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபிலிம் லவர்ஸ்க்கு ஆகட்டும், சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகட்டும், விஷுவல் மீடியாவில் யாருக்காக இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்களெல்லாம் இது பார்த்து பார்த்தா வளர்ந்துட்டுருக்கோங்கிறதுல பெருமைப்படுறோம். நீங்களும் எங்களோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், என் பேர் செந்தில். சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ரெஸ் மீட்டில் ஒரு சின்ன பார்ட் நான் ப்ளே பண்ணுறேன், அதுக்காக நான் இங்கே இருக்கேன். ஒரு ரெண்டு ஈவெண்ட் பிளான் பண்ணுறோம், ரெண்டுமே வந்து அவேர்னஸ் ஃபார் தி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஒன்று வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு இந்த எடிஷனுக்கு முந்தின எடிஷனில் பண்ண ஃப்ளாஷ் மாப் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுறோம். இந்த வருஷம் இன்னும் அழகாக பிளான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் கம்பைன் பண்ணி ஹாஸ்னி மேமோடைய ஒரு கான்செப்ட்சுவலைஸ்டு ஒரு ஒரு ஈவெண்ட்டாக ஜூம்பா பை த பீச் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஃபிட்னஸில் ஜூம்பா தான். ஒரு சண்டே மார்னிங் பெசநகர் பீச்சில் எல்லோரும் ஒரு ஜூம்பா என்தூசியாஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு 60 பேர் சேர்ந்து ஒரு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு தாட்டு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சிஃபை விட ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் இல்லைன்றது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி ஹாப்பி டு லான்ச் ஜூம்பா பை த பீச் ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இயர்ஸ் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். தேங்க்யூ ஸோ மச். சி ஆல் த பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவ் பேசுகிறேன். இது 11 சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ப்ரெஸ் மீட். சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் இஸ் பீங் ரன், இட்ஸ் பீங் ஆர்கனைஸ்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நம்ம தமிழ் திரையுலகை சேர்ந்தவர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், இந்த மாதிரி நம்ம தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரமுகர்கள் எல்லாருமே அவங்களோட டைமை எடுத்து வாலண்டியர் பண்ணி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வெளியிலேருந்து வர ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிடையாது, வேறு பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது. இட்ஸ் பீங் ஆர்கனைஸ்ட் பை மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. அந்த விதத்தில் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இங்கே வர ஒவ்வொரு கெஸ்ட்டுமே பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் இதுதான். போன வருஷம் க்ளோசிங் செரமனிக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்தோன்னே அதான் சொன்னார், எனக்கு பார்த்தா நம்பவே முடியல, எங்கள் பாம்பேலாம் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலை நடத்தி வைக்கவே மாட்டாங்க, அவங்க வேணால் கெஸ்ட்டாக வருவாங்க, அவங்க வந்து நடத்த மாட்டாங்க. இங்கே வந்து எனக்கு காரோட கதவு திறக்கிறதுலேருந்து என்னை ஸ்டேஜுக்கு ஏற்றி விடுறது வரைக்கும் எல்லாமே பண்ணுறது உங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்தார். அந்த விதத்தில் இட்ஸ் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இட்ஸ் ரன் வித் அ லாட் ஆஃப் பேஷன். அதனால தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் பெருசாகிட்டே போகுது. இந்த வருஷம் ஆமீர்கான் அவர்கள் வராரு, கமலாசன் அவர்கள் வராரு, நிறைய நல்ல படங்கள் ஸ்க்ரீன் பண்ணப்பட போகிறது. ஸோ December 12-19 தமிழ் ஃபிலிம் தமிழ் மூவி பப்ஸ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னையை சேர்ந்த மூவி பப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய விருந்துன்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்க்ரீன் பண்ணப்பட போகிறது. ஸோ இது டெஃபினட்டாக இட்ஸ் கோயின் டு பி அ கிரேட் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் தெம். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஹேவ் ஃபன், என்ஜாய். தேங்க்யூ. போட்டி படங்கள் அப்படின்னு வந்துட்டாலே வந்து நடுவர் அப்படின்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். நடுவர் அவர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது திரைப்பட போட்டியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி போட்டிக்கு வர போட்டியில் நடுவர்களாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த துறையை சார்ந்த ஜாம்பவன்களாகவும் நல்ல அனுபவம் பெற்றவர்களாக இருந்தால் இருக்க வேணும். ஸோ நமக்கு நடுவர்களாக வந்திருக்கிறது எல்லாமே வந்து திரைத்துறை கலைத்துறையை சார்ந்த ரொம்ப ரொம்ப நீண்ட காலம் அனுபவப்பட்ட ஜாம்பவான்கள். அதில் இப்போ யாரார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து இலக்கியத்துறையை சார்ந்தவர். ஏராளமான சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், தொடர்கள், குறும்படங்கள் போன்ற எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. இவர் எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து வந்த நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நமது அன்புக்குரிய திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து வந்து நடுவராக வரப்போகிறவங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. இவங்க வந்து ஒரு திரைப்பட நடிகை, அப்புறம் வந்து இவங்களுக்கு பன்முகம் இருக்குது. இவங்க வெறும் திரைப்பட நடிகை மாத்திரம் இல்லை, இயக்குனர், தயாரிப்பாளர். அது இல்லாமல் இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது, இவங்க மிக சிறந்த ஒரு ஓவியரும் கூட. யார் அப்படின்னா வந்து ஏறதால வந்து 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் நமது அன்புக்குரிய திருமதி ஸ்ரீபிரியா அவர்கள் அவர்கள். அடுத்து வந்து நமக்கு இன்னொரு நடுவராக இருக்கக்கூடியவர், இவர் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர், நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்காரு, பிரபலமான, அதாவது நிறைய சில்வர் ஜூப்ளி படங்களை வந்து கொடுத்தவர் இவர். அது இல்லாமல் வந்து இவரும் வந்து தமிழில் வந்து மிக முன்னணி நடிகர்களான சிவாஜி கணேசன் சார், ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், குஷ்பு மேடம், இந்த மாதிரி ரேவதி மேடம், இந்த மாதிரி
மிக பிரபலங்களை வச்சு பெரிய ஹிட் வந்து கொடுத்தவர் யார் அப்படின்னா வந்து நம்ம திரைப்பட இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்கள். சினிமாவில் நீண்ட காலம் அனுபவம் பெற்ற, நன்கு தேர்ச்சி பெற்ற, விஷயங்கள் தெரிஞ்ச இந்த மூணு பேரும் இந்த திரைப்பட விழாவுக்கு விருது நடுவர்களாக கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இவங்க மூணு பேருக்குமே வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 11வது சர்வதேச திரைப்பட விழாவில் நானும் ஒரு உறுப்பினராக கலந்துக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தியேட்டரிக்கல் ட்ரெய்லர் வந்து நமக்காக திரு ஜெயேந்திரா அவர்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு பல விதத்தில் இந்த திரைப்பட விழாவிற்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கலந்ததுனால நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு மென்டர் சொல்லக்கூடிய ஒரு ஏவிஆர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நாங்கள் ஐசிஎஃப்ஆர்னு ஃபிலிம் சொசைட்டி இருக்கும் பொழுது எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி வந்தவர். இன்றைக்கு அவருடைய நினைவாக நினச்சி கூட நாங்கள் விட இந்த ஃபெஸ்டிவலுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தால் மற்ற எங்களுடைய ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிவெலாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல் வி காட் 8 வெனூஸ் ஆர் தேர் இஸ் வுட்லேண்ட்ஸ் 2 சிம்பிள் அபிராமி 2 ஐநாக்ஸ் 2 சத்யம் சாரி நாட் சத்யம் இட் இஸ் we have got a casino and then Rani Sitte Hall. So daily there will only 4 shows, not 5 shows. So it starts on 13th onwards, the regular show starts, but 12th we'll have some 2 or 3 screenings in Woodlands as well as Rani Sitte Hall. This is the first time contemporary Turkey films only. The Turkey films on the actually we have 30 films select panni 6 films select panni irukku. அந்த படங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய அதாவது இங்களுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க தங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையன எதிர்பார்க்குறோம். அதில் எல்லாம் அந்த படங்களை பார்க்க வேண்டும் என்றும் நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். கண்ட்ரி ஃபோக்கஸ்ன தைவான் படம் வந்து 5 படம், ஈரான் வந்து 6 படங்கள் இருக்குது, இந்தியன் மனோரமா செக்ஷனில் 17 படம். அது இல்லாமல் தாம மேடம் சொன்னாங்க 3 டாக்குமெண்ட்ரிஸ் த்ரீ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வித் ஸ்க்ரீன் அட் ராணி சீத்தகால். அது இல்லாமல் ஃபோரம், அது இப்போ எக்ஸாம் மோகன் சொன்னார், இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது நல்ல கவரேஜ் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஃபெஸ்டிவல் வளர்க்க நல்ல உதவியாக இருக்கிறோம். அதெல்லாம் தமிழ் ஃபிலிம் காம்படிஷன். ஸோ மொத்தம் 165 படங்கள் உள்ளது. இதில் உங்களுக்கு என்ன உதவியோன்னு அசைய காத்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போ உங்களை வேணும் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பேக் நிகழ் கொடுப்பார். அதில் வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, ப்ளஸ் தமிழ் ஃபிலிம் காம்படிஷன். அது இல்லாதபடி உங்களை ஃப்ரெஷ்ஷுக்குரிய பேட்ஸ் ஆலாம் நீங்கள் அவர் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும் கேட்டீங்கன்னா நாங்கள் செய்ய காத்திருக்கோம். ஆனால் அதே உங்களுடைய சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவினால் இந்த ஆண்டும் நாங்கள் வெற்றிகரமாக பேச நடத்தும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.